அனைவருக்கும் வணக்கம். என் வளர்ச்சிக்கு பெருந்தனை செய்யும் நல்ல ஆசிரியர் ஐயா மே சேம் கொண்டானவர்களை வணங்கி தொடர்கிறேன். இன்றைய தினம் நான் பேசவிருக்கும் தலைப்பு அனைத்தும் கற்றுத்தந்த அம்மா. பெண் என்பவள் வெறும் அம்மா மட்டுமல்ல, இன்னொரு பிரம்மா. பாலூட்டி, தாளாட்டி, சீராட்டி, நம்மை சீர்தூக்கி கற்றுத்தரும் தன்னலமற்ற தியாக மறு உரு அம்மா. என் மாமந்திரமும் அம்மாவின் முன் தோற்று போகும். தந்தை உட்பட அனைத்து உறவுகளையும் நமக்கு அடையாளம் காட்டி பாடம் சொல்லித்தரும் முதல் ஆசான் அம்மா. நேரில் நின்று நாம் காணும் தெய்வம் அம்மா. ஆ என்பது உயிரெழுத்து, இம் என்பது மெய்யெழுத்து, மா என்பது உயிர் மெய்யெழுத்து. ஒரு பிள்ளைக்கு உயிராக மெய்யாக உயிர் மெய்யாக விளங்குபவள் தான் அம்மா. கருவறைக்குள் கடவுள் தரிசனம் கிடைக்கும், ஆனால் கருவறைக்கு வெளியே கடவுள் தரிசனம் அவள் தான் அம்மா. தாய் என்ற ஒரு தெய்வம் வீட்டோட இருக்க நீ தனித்தனியா கோயிலுக்குள்ள மலைவதும் எதற்கு என்கிறார் கவி பேரரசு வைரமுத்து. தா என்று கேட்டவுடன் தருவதனால் தான் உன்னை தாய் என்று சொல்லி வைத்தார் என பக்தி பாடலில் பாடுவார் சிவல்புரியார். சீர்காழியில் அழகு கொண்டிருந்த ஞான சம்பந்தனுக்கு அமுதப்பாலை பொற்கிண்ணத்தில் கொடுத்தால் தாய்மை உள்ளம் கொண்ட பார்வதி தேவி. ஆண்மகனாய் இருந்தாலும் சிவபெருமான் தாயாய் மாறி தாயும் மாணவரானார். பள்ளி பாடத்தை, ஒழுக்கத்தை, அன்பை, பண்பை, பாசத்தை, நட்பை, எதிர்கால வாழ்க்கையை என எல்லாவற்றையும் நமக்கு கற்றுத்தருபவள் அம்மா. சுயநலத்தை சுட்டரித்து பொதுநலத்தின் முழு வடிவமாய் திகழ்பவள் தான் அம்மா. சூடாயிருந்தால்தான் கணவன் சாப்பிடுவான், சுவையாயிருந்தால்தான் மகன் சாப்பிடுவான், மிதமாயிருந்தால்தான் மகள் சாப்பிடுவாள், மீதமாயிருந்தால்தான் தாய் சாப்பிடுவாள். தனக்கென வாழாது குடும்ப நலனை பெரிதும் பேணும் தெய்வம் அவள். எனக்கு அன்பையும் பிறரிடம் பழகும் பண்பையும் சொல்லித்தந்தவள் அம்மா. இல்லை, அப்படியே வாழ்ந்து காட்டியவள் அம்மா. எந்த பேதமும் கருதாமல் பெற்ற பிள்ளைகளுக்காகவே மெழுகுவர்த்தி போல் தன்னை உருக்கி கொண்டு வாழும் கடவுள் அம்மா. எல்லாவற்றையும் அன்பும் பாசமும் கலந்தபடியாக அமுது ஊட்டுவது போல நமக்கு ஊட்டுகிறாள், மூளையில் அறிவை காட்டுகிறாள். அனைத்தையும் கற்றுத்தரும் அம்மாவுக்கு நாம் என்ன கைமாறு செய்ய வேண்டும்? இன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என வள்ளுவனின் வரிகளாய் நற்சான்றோனாய் சமுதாயத்தில் நடைபெற வேண்டும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.